ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சத்துருக்களை வெல்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகள் தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சத்துருக்களை வெல்றதுன்னா என்ன? நம்மளுக்கு எதிரிகள்னு பல்வகையில் இருந்துட்டுருப்பா, தொழில் ரீதியாக எதிரிகள், திருஷ்டி வைக்கக்கூடியவா கூடவே இருந்துட்டுருப்பா, குடும்பத்திலே இருந்துட்டுருப்பா, இந்த மாதிரி பல்வேறு விதமான திருஷ்டிகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி எதிரிகள் இருக்கிற வாழ்க்கிட்டருந்து நம்ம வந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வழிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பாத்திரம் உருளின்னு சொல்லுவாள், நீங்கள் இந்த பூவெல்லாம் போட்டு வைப்பீங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை அழகாக எடுத்து வச்சுக்கணும், அதில் குங்குமத்தை கரைச்சிக்கணும். அப்படி குங்குமத்தை நல்லா சிவப்பாக கரைச்சிட்டு கையில் கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துக்கலாம், செம்பருத்தி புஷ்பம், பிச்சி புஷ்பம், துளசி, இந்த மாதிரி புஷ்பங்களை கையில் எடுத்துக்கலாம். அந்த புஷ்பங்களை எடுத்து ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் மகிஷாசுர மர்த்தினியே நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் மகிஷாசுர மர்த்தினியே நமஹ, ஓம் தும் துர்காய நமஹ, ஓம் மகிஷாசுர மர்த்தினியே நமஹ, ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம். இது சுவாமி படத்துலேயும் வச்சுக்கலாம், அல்லது வீட்டினுடைய ஹால்லையும் வச்சு அதை பண்ணிக்கலாம். கடைசியில் ஒரு எலுமிச்சம்பரத்தை கட் பண்ணிக்கோங்க. அந்த குங்குமம், அதாவது அந்த கரைச்சி வச்ச குங்குமம் இருக்கு இல்லையா, அதில் அழகாக தொட்டு ரெண்டு பக்கம் தெரிஞ்சு வாசலில் வச்சிடறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இந்த குங்குமத்தில் எடுத்து நெற்றியில் எடுத்துக்கணும். அது மாதிரி மீதி இருக்கக்கூடிய குங்குமத்தை வெளியில் கொண்டு போய் செடியில் கொட்டி விடலாம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டோம்னா செவ்வாய்க்கிழமை 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 இப்படி 9 வாரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் தும் துர்கா என்னமோ மகிஷாசுர மர்த்தினியே நமஹ, இந்த மாதிரி குங்குமத்தில் ரொம்ப அழகாக அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். எதிரிகளையும் சத்துருக்களையும் வெல்றதுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு இதுவும், உங்களுக்குள்ளே அந்த பூஜை முடிச்சதுக்கு ஒரு கம்பீரம் வரும் பருவம், அது பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீகத்தை பார்த்தோம். இதை தொழில் ஸ்தாபனங்கள்லையும் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நிறையா பேர் என்ன எந்த நேரத்தில் பண்ணுறதுன்னு கேட்பா, காலை வேளைகளில் பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா.